மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒரு திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருந்த நிலையில் அந்த படத்தில் நடித்த இரண்டு நடிகைகள் அவரை காதலித்தனர் அவர்களில் ஒரு நடிகையின் காதலை எம்ஜிஆர் புறக்கணித்துவிட்டு இன்னொரு நடிகையின் காதலை அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் புறக்கணித்து நடிகை யார் என்பதை பார்ப்பதற்கு முன் அவர் காதலை ஏற்றுக்கொண்ட நடிகை வியன் ஜானகி என்பதும் பின்னாளில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மக்கள் திலகம் எம்ஜிஆர் சதிலீலாவதி என்ற திரைப்படத்தில் அறிமுகமாகி சின்ன சின்ன கேரக்டர்களில் நடித்து வந்தார் இரு சகோதரர்கள் மாயா மச்சிந்திரா அசோக்குமார் அரிச்சந்திரா சாலி வாகனன் மீரா உள்ளிட்ட படங்களில் நடித்துக் கொண்டிருந்த நிலையில்தான் அவருக்கு மருதநாட்டு இளவரசி என்ற படத்தில் நாயகனாக நடிக்க வாய்ப்பு கிடைத்தது இந்த படம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஏப்ரல் இரண்டாம் தேதி வெளியானது காசலிங்கம் இயக்கத்தில் கலைஞர் மு கருணாநிதி வசனத்தில் உருவான இந்த படத்தில் எம்ஜிஆர் மற்றும் வி என் ஜானகி ஜோடியாக நடித்தனர் என்பதும் இந்த படத்திற்கு ஞானமணி என்பவர் இசையமைத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த படத்தின் கதை என்னவெனில் ஒரு மன்னனுக்கு இரண்டு மனைவிகள் இருப்பார்கள் அதில் ஒருவர் அமைச்சரின் சகோதரி இருவரும் ஒரே நேரத்தில் கர்ப்பமான நிலையில் அமைச்சர் செய்யும் ஒரு சதி காரணமாக ஏற்படும் விளைவுகள் அந்த விளைவுகள் காரணமாக மன்னனுக்கு ஏற்படும் சோதனைகள் ஆகியவைதான் இந்த படத்தின் கதை இந்த படத்தில் மன்னனாக பி எஸ் வீரப்பா நடித்திருப்பார் எம் ஜி ஆர் காண்டீபன் என்ற கேரக்டரில் நடித்திருப்பார் அமைச்சராக எம் ஜி ஆரின் சகோதரர் சக்கரபாணி நடித்திருப்பார் எம்ஜிஆர் ஜி இந்த படத்தில் மன்னனின் மகன் என்று தெரியாமல் தனது தாயாருடன் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார் இந்த நிலையில்தான் மருதநாட்டு இளவரசி ராணி என்பவரை தற்செயலாகப் பார்ப்பார் இருவருக்கும் இடையே காதல் ஏற்படும் எம் ஜி தான் காதலிப்பது மருதநாட்டு இளவரசி என்று தெரியாது ஒரு கட்டத்தில் இளவரசி என்று தெரிந்தவுடன் அவர் காதலியை சந்திப்பதை தவிர்ப்பார் அதன் பிறகு என்ன நடந்தது என்பதுதான் இந்த படத்தின் மீதி கதை இந்த படத்தில் எம்ஜிஆர் மற்றும் ஜானகி ஆகியோருடைய காதல் காட்சிகள் மிக அபாரமாக இருக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பின் போதுதான் எம்ஜிஆர் ஜானகி இடையே உண்மையிலேயே காதல் ஏற்பட்டிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படத்தில் நடித்து இன்னொரு நடிகையும் எம்ஜிஆரை காதலிக்க அவர் நேரடியாகவே எம்ஜிஆரிடம் வந்து நான் உங்களை காதலிக்கிறேன் நீங்கள் ஒப்புக்கொண்டால் உங்களை திருமணம் செய்து கொள்ள தயார் என்று கூறியதாகவும் ஆனால் எம் ஜானகி மீது காதல் இருந்ததால் அந்த நடிகையின் காதலை தட்டிக் கழித்து விட்டார் என்றும் கூறப்படுவதுண்டு இந்த படத்திற்கு முன்பே எம் மற்றும் வி என் ஜானகி ஆகிய இருவரும் மோகினி என்ற படத்தில் நடித்திருந்தனர் ஆனால் மருதநாட்டு இளவரசி படத்தில்தான் இருவருக்கும் காதல் ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படம் மைசூரில் உள்ள நவஜோதி ஸ்டுடியோவில்தான் முழுக்க முழுக்க தயாரானது இந்த படத்தில் நாயகனாக நடித்த எம்ஜிஆரை விட வியன் ஜானகிக்கு அதிக சம்பளம் கொடுக்கப்பட்டது ஏனெனில் இந்த படத்தில் நடிக்கும்போது வியன் ஜானகி பிரபல நடிகையாக இருந்தார் என்பதும் எம்ஜிஆர் இந்த படத்தில்தான் நாயகனாக அறிமுகமாகியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இருப்பினும் தன்னைவிட குறைவாக சம்பளம் வாங்கியவர் என்பதை பார்க்காமல் எம்ஜிஆர் இடம் தனது மனதை பறிகொடுத்தார் மருதநாட்டு இளவரசி படத்தை தயாரிக்கும்போது அனுராதா என்பவர்தான் நாயகியாக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார் அப்போது இந்த படத்திற்கு காளிதாசி என்ற பெயர் வைக்கப்பட்டிருந்தது இந்த படத்தை தயாரித்து நிறுவனத்தின் பங்குதாரராக இருந்த சாரி என்பவர் இந்த படத்திற்கு வசனம் எழுதி கொண்டிருந்தபோது திடீரென அவர் இந்த படத்தில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் இதனை அடுத்து இந்த படத்தை முழுக்க முழுக்க வேறொருவர் வாங்கி தயாரித்தார் இந்த படத்தில் இருந்து வெளியேறிய சாரி வசனகர்த்தாவாக இருந்த நிலையில் புதிய வசனகர்த்தா யார் என்ற பிரச்சினை எழுந்தது அப்போதுதான் எம்ஜிஆர் இயக்குநரிடம் சென்று கலைஞர் கருணாநிதியை பரிந்துரை செய்தார் ஒரு நாளைக்கு ஒரு காட்சிக்கு மட்டுமே சாரி வசனம் எழுதி கொடுத்த நிலையில் கலைஞர் மு கருணாநிதி ஒரே வாரத்தில் முழு படத்திற்கான வசனத்தை எழுதி கொடுத்துவிட்டார் அதுவும் வசனம் ஒவ்வொன்றும் அருமையாக இருந்தது இதனை அடுத்து இந்த படம் வேக வேகமாக படப்பிடிப்பு நடந்தது இந்த படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றது படம் மட்டுமின்றி எம்ஜிஆர் மற்றும் ஜானகியின் காதலும் வெற்றி பெற்றது என்பதும் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது என் ஜானகியை திருமணம் செய்வதற்கு முன்பே எம்ஜிஆருக்கு இரண்டு முறை திருமணம் ஆகியிருந்தது முதல் மனைவி பெயர் தங்கமணி ஆனால் அவர் உடல்நிலை குறைவால் காலமாகிவிட்டார் அதன் பிறகு அவர் இரண்டாவது முறையாக சத்யானந்த தேவி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் அவரும் உடல் குறைவால் காலமானார் இதனை அடுத்துதான் மூன்றாவதாக எம்ஜிஆர் ஜானகியை திருமணம் செய்து கொண்டார் என்பதும் கடைசி வரை அவருடன் தான் வாழ்ந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது